ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் பறவையை பற்றி, ஒரு பேர்டை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இறகுகளை எல்லாம் பிச்சு அப்படியே ரொம்ப வலி வேதனையாக இருக்கும். ஏன்னா நம்மளே நம்ம உடம்புல காயத்தை ஏற்படுத்திக்குவோமா? ஆனால் தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்காண்டி தன்னுடைய இறகெல்லாம் உதிர்த்து அது வாயாலே அது பிச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்காண்டி மெத்தையாக ஒரு இறகு பஞ்சை உருவாக்கிக்கிறோம். தந்தை பறவை வெளியே இறை தேடி தாய்ப்பறவைக்கு கொண்டு வந்து அந்த சிறிய ஓட்ட வழியாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி அதோட இனப்பெருக்கம் காலம் முடிகிற வரைக்கும் தந்தை பறவை வந்து அதை தாய்ப்பறவை கவனிச்சுக்கணும். அப்படி தந்தை பறவை வந்து வெளியே வேடனால சிறை வைக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, தந்தை பறவையும் செத்துரும், தாய்ப்பறவை பசியாலையும் பட்டினியாலையும் செத்தே போயிடும். ஸோ இங்க வந்து குடும்பத்துக்கான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுல. இங்க தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு குடும்பத்துக்காண்டி உழைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த பறவைங்களுக்கு இருக்கிற டெடிக்கேஷன் நமக்கு ஏன் இல்லை? மனிதர்களுக்கு ஏன் இல்லை? தாய் மட்டும் உயர்ந்தவளா? இல்லை, தந்தையும் உயர்ந்தவளா. தாய் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், ஆனால் தந்தை அப்படி கிடையாது. தாயையும் பார்த்துக்கணும், தன்னோட பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம இயற்கையிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப டெடிக்கேஷனான விஷயம் இது. அப்புறம் இந்த பறவையோட இனப்பெருக்க காலம் முடிஞ்சு தன்னுடைய குருவிகளை கூட்டிக்கிட்டு இந்த இருவாச்சி பறவை தாய்ப்பறவையும் எல்லாரும் சேர்ந்து வெளியே வருவாங்க. ஆனால் இந்த இனப்பெருக்க காலத்தப்ப தாய்ப்பறவருக்கே தன்னையே ஒரு குஞ்சு போல மாற்றிக்குமா? இந்த பறவைங்கள்ட்டந்து கற்றுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, குடும்பம் என்னும் வண்டியின் இரு சக்கரங்கள் தாயும் தந்தையுமே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த இயற்கை நமக்கு அழகான ஒரு பாடத்தை சொல்லி தந்திருக்கு. இன்னும் இயற்கைகிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இப்போது நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த இருவாச்சி பறவை அழிவின் விளிம்பிலே உள்ள பறவை. இந்த பறவையை காப்பாற்றணும், டேஞ்சரஸ் பாயிண்டில் இருக்குது. சேவ் ஹார்ன்பில் பேர்ட்ஸ், இருவாச்சி பறவையை காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.